தாய் இபாதத்துள்ளவளாக மாற வேண்டும். பாங்கு கேட்டா உம்மா பாங்கு கேட்கக்குள்ள ஒன்று செய்யற நிலைமையில் இருக்கணும். முசல்லாவில இருந்து கேட்கணும் உம்மா மாதிரி எல்லாம் மாறி போயிட்டு துப்புரவு உள்ள தீனுடைய வாழ்க்கையில பேணுதல் இல்லை, எல்லாம் தலைகீழா மாறி ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம், வீழ்ச்சி அடைந்து விட்டோம். நாம் மீறி போடும் எழும்போடும் எம் குழந்தைகளை தீனுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வித்திடக்கூடியவர்களாக மாறும். சமூகத்தில் செய்திருக்கிறார்கள், சமூகத்தில் செய்திருக்கிறார்கள். ஹன்ஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா நாலு ஆம்பளை பிள்ளை மாப்பிள்ளையும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி மௌத்தாயினவங்க, ஷஹீதாயினவங்க. நாலு பிள்ளையிலையும் காதிசியா யுத்தம், உமர் ரதியல்லாஹு தஆலா ஆட்சி காலம், பெரிய ஒரு யுத்தம். இந்த யுத்தத்துக்கு கூட்டிட்டு வாரா, கூட்டிட்டு வந்து புள்ளையில வச்சுட்டு கவி படிக்கிறா. இவ கவி படிக்கிறதுல ரொம்ப ரொம்ப டேலண்ட். ஜாஹிலியா காலத்தில் அந்த கவிதையுடைய சில வரிகளுடைய கருத்தை சொல்றேன். உம்மா சொல்றா பிள்ளைகிட்ட, மக்கால் உங்களை நான் ஹராத்துல பெக்கல, விபச்சாரத்தால் பெத்தடிக்கல, ஹலாலான திருமணம் ஹலாலான கணவனினால் பெத்தெடுத்திருக்கிறேன். ஹராமான தாயுணவு தரல, ஹலாலான தாயுணவு தந்திருக்கிறேன். சரியான ஹக்க சொல்லி தந்திருக்கிறேன். உங்களை வளர்த்த நோக்கம் அல்லாஹ்வுடைய தீனுக்கு உங்களை பழி கொடுக்கிறதுக்கு, ஷஹீதாகிறதுக்கு. இதை நீங்க நிறைவேற்றணும். சுபஹானல்லாஹ். நாலு பிள்ளைகளும் ஒரு ஆள் மாறி ஒரு ஆள் இந்த பைத்தை பண்ணிக்கிறாங்க. விடிய கூட யுத்தம் மூத்த மகன் பண்ணிக்கிறாரு. மூணு தம்பிமாரையும் பார்த்து, தம்பிமார்களே நல்லா விளங்குங்க, எங்கட உம்மா எங்க ஹராத்துல பெக்கல, ஹலாலான கணவன் மூலமா பெத்திருக்கிறா, ஹலாலான தாயுணவை தந்திருக்கிறா, நல்ல பாதையை சொல்லி தந்திருக்கிறா. நாங்க அல்லாஹ்வுடைய பாதையில எங்கட உயிரை விடுறது தான் எங்க உம்மோட நோக்கம். யுத்தத்துல போய் ஷஹீத் ஆயிட்டாரு. இப்ப ரெண்டாவது தம்பி மத்த ரெண்டு தம்பியை பார்த்து இதே பைத்த படிக்கிறாரு, அவரும் மௌத்தாகிறாரு. மூணாவது மகன் அவரும் மௌத்தாகிறாரு. இப்ப இளைய மகன் பார்க்கிறாரு, யாரும் இல்லை சொல்லி கொடுக்கறது, யாரும் இல்லை. வானின் பக்கம் கையை உயர்த்தி அல்லாட்டு சொன்னாரு, யா அல்லா யா அல்லா, எங்க உம்மா எங்களை ஹராத்துல பெக்கல, யா அல்லா. எங்க உமா எங்களை ஹராத்துல பெக்கலையா அம்மா, ஹலாலான கணவன். எங்க உமா ஹராமான உணவு தரல, ஹலாலான உணவு தந்திருக்கிறார். எங்க உமா நல்ல பாத சொல்லி தந்திருக்கிறார். எங்க உம்மோட ஆசை நாங்க எல்லாரும் உன்னை தீனுக்கு மௌத்தாகணும், உன்னை யுத்தத்துல கலந்து எங்களை உயிரை உடணும், இதுதான் எங்க உம்மோட ஆசை. இந்த ஆசையை நீ நிறைவேற்றி நீ தான் சாட்சியாக இருந்துக்கோ என்று அந்த புள்ள யுத்தத்துல போய் மௌத்தாகுது. நாலு புள்ளையும் மௌத்தும், நாலு புள்ளையும் சைதாகிறாங்க. இன்னால் இல்லாய் இன்னாலே ராஜுவோம். தாய்க்கு தகவல் வருது, தாயே உங்களோட நாலு பிள்ளைகளும் ஷஹீத் ஆயிட்டாங்க, மௌத் ஆயிட்டாங்க. உம்மா தலைய பிச்சுட்டு கத்தல எங்களை மாதிரி, உடுப்ப பிச்சு கத்தல எங்களை மாதிரி. தாய் சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி ஜாலனி உம்ம சுஹதா. யா அல்லாஹ், ஷஹீதுகளுடைய தாயாக என்ன மாத்திய உனக்கே எல்லா புகழும்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட தாய் தான்மா எங்கட ஊருக்கு வேணும். எங்களோட பள்ளியில தொழுது இல்லை, எங்களோட ஆண்கள் பாவத்தில் வீட்டுக்குள்ள குடிச்சிட்டு வராங்க. எத்தனை வருஷம் பார்த்து பழகுறீங்க, ஒரு நாள் உங்களோட பிள்ளையில பிடிச்சி வச்சு, வாப்பா உங்களோட வாப்பா நல்லவர்ரா, உங்களோட வாப்பா நல்ல மனுஷன்டா, அவருக்கு கவலைடா, கடன்டா, கஷ்டம்டா, பாவம் தொழுதுட்டு அல்லாட்ட கேளுங்கடா, எங்க வாப்பாட்ட பாவத்துல இருந்து பாதுகாருண்டு.
தொழுதுட்டும் எங்க வாப்பாவை நல்லா வாழ வேண்டி கேளுங்கடா. இப்படி பழக்கிறோமா? இப்படி பழக்கிருக்கிறோமா? இப்படி சொல்றோமா? இல்லையே தாய்மார்களே, நாங்க உலகத்துடைய வாழ்க்கைத்தான் ஆசையா இருக்குது. மரணம் அது நிச்சயம், நாளை மறுமையில் கேள்வி நிச்சயம். நல்லவர்களாக யார் வாழ்கிறோம், கெட்டவர்களாக யார் வாழ்கிறோம் என்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் செய்யக்கூடிய ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, தக்குவாவை எடுத்துக் கொள்ளுங்க, பொறுமை எடுத்துக் கொள்ளுங்க. அகங்காரம், வட்டி, பெருமை, மமது, அடாக்கித்தனம், ஒரு வகையான சண்டித்தனம், கெட்ட வார்த்தை, தூசகம், கணவனுக்கு குறை பேசுற ஒரு வகையான நாகரிகமான ஆடை, வெக்கமில்லாத பார்வை, கேவலமான பேச்சு, அநாகரிகமான வாழ்க்கை, இதெல்லாம் தவிர்த்து கொள்ளணும். இதெல்லாம் தவிர்த்து கொள்ளணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். மேலான தாய்மார்கள் சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம், இது பெரிய ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை வீணாக்கிறாதீங்க, இந்த சந்தர்ப்பத்தை வீணாக்கிறாதீங்க. பாவம் அவங்களோட கணவன் மாறலாம், பாவம் அவங்களோட கணவன் மாறலாம், பாவம் உங்களுக்காக வேண்டி உழைக்கிறாங்க, உங்களுக்காக வேண்டி சிரமப்படுறாங்க. துவா செய்யுங்க, துவா செய்யுங்க. உங்களோட பிள்ளைகள் அமானிதம் வீணாக்கிறாதீங்க, துவாவில் கேட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்குரிய ஒரு வாழ்க்கை இருக்குது, நாகரிகத்துக்கு பின்னால் பெய்த்துறாதீங்க, உலகத்துக்கு பின்னால் பெய்த்துறாதீங்க. உங்களோட உலகத்தை நீங்கள் மறுமைக்காக வேண்டி பயன்படுத்தி கொள்ளுங்க. அல்லாவை பயந்து கொள்ளுங்க. பேச்சில் அல்லாவை பயப்படுங்க. கோல் மூட்டாதீங்க. யாரை பற்றி யாட்டையும் போட்டு தள்ளாதீங்க. புறம் பேசாதீங்க. யாரை குறையும் பார்க்காதீங்க. இன்றைக்கு காலம் மாறி போய்த்து நாங்கள் பக்கத்து ஊடு எரியிறத பார்க்குறேன். தாத்தா தாத்தா பாரே, அவரை கூற பத்துது, கூற பத்துது. ஆனால் இவட பாவாட சேலை அபாயாவில் பத்துறது இவருக்கு விளங்குது இல்லை. மற்றவன ஊடு பத்துறதுக்கு நம்மட ஆடை பத்துறது விளங்காத நிலைமைத்தான் இன்னைக்கு நம்மட குறை விளங்காம உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எனவே மௌத்து நிச்சயம். அந்த மௌத்துக்கு முன்னால சிறந்த வாழ்க்கை வாழணும், சீரான வாழ்க்கை வாழணும். தந்திருக்கிற சந்தர்ப்பம் பயன்படுத்திக் கொள்ளுங்க. வீட்டில் இருக்கிற ஆண் அவர் மஸ்ஜிதுக்கு வரணும், வீட்டில் இருக்கிற வயசு வந்த ஆம்பளை பள்ளிக்குள்ள தொழணும், நான் வீட்டில் தொழணும். இதுக்கு பின்னாலே நாடகம், டிவி, கூத்து, சினிமா, அசிங்கம், இந்த வாழ்க்கை எங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது. பொய், வாயை திறந்தா பொய். உம்மா அணுக்குண்டு, வாப்பா அணுக்குண்டு, மகன் ஆட்லரி அடிக்கிற பொய். வாப்பாட வாயை திறந்தா பொய், உம்மட வாயை திறந்தா பொய். இந்த பொடியன் வாயை திறந்தா அணுக்குண்டு அடிக்கிற வீட்டுக்குள்ள பரக்கத்து வருமா? வராது, முசீபத்து வரும். அதனால நல்ல பழக்க வழக்கங்களை பழகி கொள்ளுங்க. பேசப்பட்ட விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்.